போயிட்டாங்களா? நல்ல வேளை தப்பிச்சோம். பாத்திருந்தாங்க அவ்வளவுதான். தண்ணி தாகமா இருந்துச்சு. நம்ம ரூம்ல தண்ணி இல்லை. அதான்
பேபி, அமல் பேபி எந்திரி. காதலர் தின வாழ்த்துக்கள். நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க இது? லவர்ஸ் டே ஸ்பெஷல் கேக். ஊதாமல் பேபி, வெட்டி சாப்பிடணும். என்னது ஊது? நான் இன்னும் பல்லு கூட வளக்கல. பெட் காபி சாப்பிடுறீங்களா? பல்லெல்லாம் விலகாம அதே மாதிரி இந்த பெட் கேக சாப்பிடுவோம். எனக்கு பெட் காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. நான் பல்லு வளக்காம எதுவுமே சாப்பிட மாட்டேன். இருட்டும் அமல் பேபி, நீ ஒரு நாள் தானா? புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர மாட்டேங்குது. சுத்தமா எதுவும் தெரியாது. ஜன மாதிரி இருக்கிறான். நாம தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். சீரமாவே மாத்திருவான். அதானே? வாங்க.
அதனை பார்த்த என்ன? கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருதே. இந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருமே. முதல்ல இது கொடுங்க. அவள் பேபி, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுறா? எங்க கொடுங்க. தெரியுங்க இது உருவாக்கணும்னா எவ்வளவு உழைப்பு தேவைப்படும் தெரியுமா? எவ்வளவு நேரம் செலவழிக்கணும் தெரியுமா? எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? தெரியும் அமல் பேபி. என்ன உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அமல் பேபி. இத செஞ்சது யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இது வேணும்ட்டே போட்டு உடைச்சிருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுன்னு பேசினிருக்க அமல் பேபி. ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க பெரிய இவங்க நினைச்சிட்டு இருந்தல்ல, அதான் உங்க மனசுல எந்த கெட்ட நம்ம இருக்காது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தோ தோ பாத்துட்டேன். இப்ப நீங்க யாரும் காட்டிட்டீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி சராசரி பொண்ணுன்னு ஒரு நிமிஷத்துல காட்டிட்டீங்க. உங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்த தெரியுமா? ஒரு வார்த்தை கூட இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேச தகுதி நீங்க எழுதிட்டீங்க. கல்யாணத்துக்கும் அப்புறமும் கூட காதலர் தினத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறியே. உன் காதல் பல நூறு வருஷம் வாழும்டா. கையெண்ண. ஆமா, டைம் என்ன ஆகுது? நல்ல டீ-ஷர்ட் போட்டு வீட்டை சுத்தி வந்துட்டு இருக்க. ஆபீஸ் போலியா? ஏய், ஆபீஸ் போலியாவா? நீ தான லவர்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஹாலிடேன்னு சொல்லி ஆபீஸ லீவ் விட்ட. நான் எங்க விட்டேன்? வலிவண்ண, நான் கிளம்புறேன். டேய், எங்கடா போற? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ முன்னால போ, நான் பின்னால வரேன்னு சத்யா சொல்லி அனுப்பிச்சா. இந்த ரப்பர் வாயை வேற இரிட்டேட் பண்றானே. லவ்வர்ஸ் டே கொண்டாட ஊர் சுத்த போறீங்க, அத நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியது மாப்ள. அதென்ன அப்படி ஒரு டிராமா? எல்லாரும் ஒரே நேரத்துல படுத்தாது. கோபமா இருக்கானா இல்ல கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிறானா புரிஞ்சுக்கவே முடியலையா மாமா? நீதான் சூப்பர். தப்பான தெருவில் வந்து நிக்கிறோமா?
இல்ல தப்பான டைமிங்ல வந்து நிக்கிறோமா? கிளவி கூட ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் நம்ம மொரட்டு சிங்கிளா தான் இருக்கணும் போலயே. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கில்லை இருவரை ரோஜா. ஆயிரம் பாடட்டும் மனது, என் ஆசைக்கு இல்லை. எனக்கென பிறந்தவர் கட்டி பறந்தவர் இவதான், அழுக்கில குறுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான். இத வாங்கிக்கங்க. என்னது இது? பூ, ஃப்ளவர், புஷ்பம், மலர். அது தெரியுது. அதானே, பூவ தெரியாத பூவையர் இந்த பூமியில எப்படி இருக்க முடியும்? இது எதுக்கு ஏன் முன்னாடி நீட்டு இருக்கீங்க? என்னங்க க்வெஸ்சன் இது? நீங்களும் ப்ளூ, நானும் ப்ளூ, ரெண்டு பேரும் பேக் எண்ட்ல இருக்கோம். இந்த 90s கிட்ஸ்க்கு இந்த ரோஸை வாங்கிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை கொடுங்கல. 90s கிட்ஸா? அப்ப நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருப்பீங்க. ஐயோ, இன்ஜினியரிங்கா? நான் இன்ஜினியரிங்ல படிக்கலங்க. நான் இன்ஜினியரே இல்லங்க. இன்ஜினியர் யாரையுமே தெரியாதுங்க. வாயை வச்சுட்டு சும்மா குள்ள பூதம். இப்ப 90s கிட்ஸ் சொல்றது ரொம்ப முக்கியமா? தெரியும். உங்க கம்பெனில தான் என் ஃப்ரெண்ட் வர்க் பண்றா. உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா. ரியலி? எங்க கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் மொரட்டு சிங்கிள், முட்டா பேசு, வெத்து வெட்டு. எப்ப பார்த்தாலும் மொரச்சி எல்லாரையும் பாத்துட்டே இருப்பாருன்னு சொல்லுவா. ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்காளே நம்மள. இவ நமக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவளை தூக்கணும். பட் என்னன்னு தெரியல, அவ உங்களை பத்தி சொன்னதை கேட்டு உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரியலி? எஸ் ரியலி. யூ லவ்லி. ஐயோ. என்ன போன் வைப்ரேட் ஆகுது? நிச்சயம் அவனா தான் இருப்பான். அவனாவே தான் இருப்பான். 1 மினிட். அவனே தான். ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க மாட்டானே. இவனுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குதுனே தெரியல. ஒரு செகண்டுங்க. என்னடா என்னடா இதோ, நீ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ என்ன விஷயம் முதல்ல சொல்லு. ஆபீஸ்க்கு வா. ஆபீஸ்க்கா? மாப்ள நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துடுற. மாப்ள டேய், இப்ப வாடா. இப்ப வா. லீவ் விட்டு ஆபீஸ்க்கு நாளைக்கு இப்ப வரணும். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா.